வணக்கம். இன்றைக்கி வந்து இசையுலக ஜாம்பவான், இசையுலக மேதை, இசையுலக சக்கரவர்த்தி, அது மட்டும் இல்லை நம்மளுடைய நம்ம கூட அவருடைய குரலால் நம்மளோட வாழ்ந்தவர், நம்ம கூடவே இருந்தவர், நம்மளுடைய எல்லாரோட மனசுலையும் நீங்காமல் இடம்பெற்றவர். இன்றைக்கி நம்ம கூட இல்லை அப்படின்னு நினைக்கும்போது ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. அவரோட இடத்த வந்து கண்டிப்பாக யாராலையுமே நிரப்ப முடியாது, நமக்கு மிகப்பெரிய இழப்பு. ஏன்னா அந்த காந்த குரலுக்கு டெஃபினட்டாக அந்த காந்த குரலை யாராலையுமே ஈடுகட்ட முடியாது. அவர் பாடல்களை பாடாதவங்களும் சரி கேட்காதவங்களும் சரி பல மேடைகளில் பாடியிருப்பாங்க. இன்ஃபேக்ட் நாங்கள் வந்து டெய்லி அவர் பாடலை வந்து ஃபுல்லாக, அதுவும் அவருக்கு உடம்பு முடியல அப்படின்னு சொன்ன உடனே 24 மணி நேரமும் அவருடைய பாடல் மட்டுமே தான் எங்கள் வீட்டில் ஓடிட்டு இருந்தது. சரி அவர் பாடின அதே சுவாமி பாட்டை போட்டு, சரி அவரே வந்து பாடட்டும், அந்த சுவாமிக்கு அவரே வந்து எல்லா பாடலும் பாடி கேட்கட்டும். ஆனால் வந்து எனக்கு தெரிஞ்சு கடவுளுக்கு காது கேட்கலன்னு நான் நினைக்கிறேன், கண்ணு தெரியலன்னு சொல்லக்கூடாது, காது கேட்கலன்னு தான் நான் நினைக்கிறேன். ரொம்ப சங்கடமாக இருந்தது. அவர் இல்லைங்கிறது எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய இழப்பு தான். நம்ம வந்து எங்களால் முடிஞ்ச ஒரு சின்ன ட்ரிபியூட் இப்போ அவருக்காக பண்ணுறோம், பாருங்க. எஸ்பிபி இறந்துட்டாரா? இல்லவே இல்லை. பழையதாக மறந்து நீ பறந்ததென்ன பிரிந்து, இரவு தோறும் அழுது என் இரண்டு கண்ணும் பழுது அப்படின்னு பாடினவர் தான். இந்த தேகம் மறைந்தாலும் இசையாய் மலர்வேன் அப்படின்னு பாடியிருக்காரு எஸ்பிபி. என்னைக்குமே நம்ம கூட தான் இருக்காரு. அவருடைய காந்தர்வ குரலுக்கு என்னைக்குமே அழிவு கிடையாது, அது காலம் காலமாக நிலைத்து நிற்கும். வணக்கம், நான் சிங்கர் ரம்யானந்தகுமார். எஸ்பிபி சார் ஒரு இசை சகாப்தம், இசையுலக சக்கரவர்த்தி சரிந்து விட்டார். எனக்கு என்ன சொல்கிறது, பேசுறதுனே தெரியல, பேசுறதுக்கு எனக்கு வாய் வரல, பாடவும் குரல் ஒத்துழைக்கலை. பட் ஊர் உலகம் சித்ரா முரளி அவர் ரிக்வஸ்ட் பண்ணிட்டதுக்கு ஒரு ட்ரிபியூட் எஸ்பிபி சாருக்கு ஒரு சின்ன 4 லைன் பாடுறேன். எஸ்பிபி சார், வி வில் ஆல் மிஸ் யூ.
This is the biggest loss of 2020. Rest in peace, SPP sir. മാങ്കുയിലെ പൂങ്കുയിലെ ശേദി ഉണ്ട് കേള് ഒന്ന മാലയിട തേടി വരൂ നാള് എന്ത നാള് മുത്ത് മുത്ത് കണ്ടാല് നാ സുത്തി വന്ന പിന്നാല് മാങ്കുയിലെ പൂങ്കുയിലെ ശേദി ഉണ്ട് കേള് ഒന്ന മാലയിട തേടി വരൂ നാള് എന്ത നാള് എത്രയോ പേര് പാട്ട് പാടി തൂങ്ക വെച്ച குரல் உங்களுடைய குரல் சார். இன்னைக்கு நீங்கள் தூங்குறதுக்கு நாங்கள் எல்லாம் தலாட்டு பாடணும். எங்களை மாதிரி 80s அண்ட் 90s கிட்ஸ்க்கு உங்களுடைய பாடல்கள் தான் சார் ஒரு லென்ஸ் மாதிரி இருந்திருக்கு. அதாவது சோகம்னா என்ன, சந்தோஷம்னா என்ன, கொண்டாட்டம்னா என்ன, இது எல்லாமே எங்களுக்கு புரிஞ்சதுக்கு உங்களுடைய பாடல்கள் தான் சார் ஒரு முக்கியமான காரணம். பாடல்கள் இருந்தாலும் உங்களுடைய குரல் அந்த இத்தனை எக்ஸ்பிரஷன்ஸையும் எங்களுக்கு காமிச்சது உங்கள் குரல் தான். அதே மாதிரி கிளாசிக்கல் மியூசிக், வெஸ்டர்ன் மியூசிக், ஃபோக் மியூசிக், இது எல்லாத்துக்கும் மேலே கானா பாடல்கள், இது எல்லாமே இவ்வளவு அழகுன்னு புரிய வச்ச குரல் உங்களுடைய குரல். நிறைய உழைச்சிட்டீங்க சார். இந்தியா பூரா எத்தனையோ மொழிகளில் பாடி இந்த இசைக்கு நீங்கள் பண்ண சேவை மறக்கவே முடியாது. ஒரு நாளைக்கு ஒரு 4-5 தடவையாவது உங்களை நினைக்காம எங்களால் இருக்கவே முடியாது. ரெஸ்ட் எடுங்க சார். பாடும் நிலாவே தேன் கவிதை பூமலரே பாமாலைகள் நான் கோர்க்கிறேன் பாடு நிலாவே தேன் கவிதை பூமலர பாடும் நிலா இன்னைக்கு உறங்கிடுச்சு. ஆனால் நிலாலையும் போய் அவர் பாடுவார் சார். பாட்டு கேட்டுக்கிட்டே இருப்போம் சார். இன்னைக்கு நைட்டு இன்னும் நிறையா கேட்க போகிறோம். இன்னும் நிறையா நாள் கேட்போம் சார். ஓம் சாந்தி. வணக்கம். என்னுடைய பெயர் ஹரிஷ்சந்தர். 50 ஆண்டுகளையும் தாண்டிய தனது இசை பயணத்திலே 16 மொழிகளில் 40,000 பாடல்களுக்கும் மேலாக பாடிய எங்கள் அன்பான திரு எஸ் பி பாலசுப்ரமணியம் ஐயா அவர்கள் காலமாகி இருக்கிறார். தன்னுடைய இசை திறனுக்கு மட்டுமல்லாமல் அன்பிற்கும் பண்பிற்கும் பாசத்திற்கும் பணிவிற்கும் பெயர் போன மகத்தான கலைஞன். அவருடைய நினைவாக நான் பாடும் ஒரு சிறிய பாடல். வரும் வழியில் பனிமழையே வருவனிலா தினம் நனையும் முகிலெடுத்து முகம் துடைத்து விடியும் வரை நடைபழகும் வரும் வழியில் பனிமழையில் வருவனிலா தினம் நனையும் முகிலெடுத்து முகம் துடைத்து விடியும் வரை நடைபழகும் வானவீதியில் மேக ஊர்வலம் காணும் போதிலே ஆறுதல் தரும் பருவ மகள் விழிகளிலே கனவு வரும் இளையனிலா பொழிகிறதே இதயம் வரை நனைகிறதே உலா போகும் மேகம் கனா காணுமே விழா காணுமே வானமே இணையனிலா புழுகிறதே இதயம் வரை நனைகிறதே உலா போகும் மேகம் கனா காணுமே விழா காணுமே வானமே இளையனியா புழிகிறதே இதயம் வரை நனைகிறதே. நிலவு தூங்கும் நேரம் நினைவு தூங்கிடாது இரவு தூங்கினாடும் உறவு தூங்கிடாது இது ஒரு தொடர்கதை தினம் தினம் வளர்விரை நிலவு தூங்கும் நேரம் நினைவு தூங்கிடாது
இரவு தூங்கினாலும் உறவு தூங்கிடாது. பெண்ணிலவும் பொன்னி நதியும் கண்ணியின் தூணை இன்று என்ன சுகம் இங்கு படிக்கும் பெண்மையின் சுகம் அன்று சந்தனமும் சிங்கத்தமிழும் பொங்கிடும் வசந்தம் சிந்தி வரும் குங்கும அமுதம் தங்கிடும் குமுதம் கன்னி மகள் அருகில் இருந்தால் சுவைக்கும் கன்னி தூணை இழந்தால் முழுதும் கசக்கும் விழியிலு மொழியிலு அழையிலு உடையிலு அதிசய சுகம் தரும் மனுங்கிவள் பிறப்பிதுதான் முன்னில் இந்த காதலன்றி யாரும் வாழ்தல் கூடுமோ இன்னும் கண்ணி பாவையின்றி ஏழு ஸ்வரங்கள் பாடுமோ பெண்மை இன்றி மண்ணில் இன்பம் ஏதலா கண்ணை மூடி கனமில் வாழுமானிடா மண்ணில் இந்த காதலன்றி யாரும் வாழ்தல் கூடுமோ இன்னும் கண்ணி பாவையின்றி ஏழு ஸ்வரம் நான் பாடுமோ. எல்லாருக்கும் நமஸ்காரம். இந்த ஒரு நாள் வரும் இப்படி ஒரு சந்தர்ப்பத்தில் நான் பேச வேண்டி வரும் நான் எதிர்பார்க்கவே இல்லை. மறையலை என்னுடைய இசைக்கு ரொம்ப ஆஸ்தான குருவான இருக்கிற திரு எஸ்பிபி அவர்களை பற்றி பேசணும்னு நான் நினைக்கவே இல்லை. இதில் சந்தோஷப்படுறதா அடறதான்னு தெரியல. சந்தோஷம் எதுக்கு அப்படின்னு சொல்லணும்னா என்னோட அப்பா கூட அவர் இருக்க போகிறாரு. மறைந்த திரு எஸ்பிபியும் என்னுடைய அப்பா திரு சாம்பசிவமும் காலேஜில் ஒன்றா படிச்சிருக்கா அப்படின்னு எங்கள் அப்பா சொல்லியிருக்கா. காலேஜுக்கு போனது அவர் எப்படி பாட்டு பாடுவார் அந்த நாளிலேயே அப்படின்னு சொல்லி அப்பா நிறைய கதைகள் சொல்லியிருக்கார். எனக்கு எதுவும் இப்போசதிக்கு ஞாபகம் வரல. நம்ம கூட இருந்த ஒரு ஜீவன் பிரியும் போது அந்த வலி ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதை என்னால் இன்னைக்கு கண்டிப்பாக உணர முடியுது. அவருக்கு எந்த மொழின்னு எனக்கு சொல்ல தெரியல. தமிழை தவிர எனக்கு ரொம்ப பிடிச்ச எல்லா மொழியும் எனக்கு பிடிக்கும். ஆனால் தமிழ் மொழியில் எல்லா பாடல்களும் பிடிக்கும். தெலுங்குல பிடிக்கும், ஹிந்தியில், மராட்டியில், குஜராத்தியில் என்னென்ன மொழி இருக்கோ அதுவும் அவர் பாடினது பிடிக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்சது அப்படின்னா மலரே மௌனமா, அதே மாதிரியே வந்து வண்ணம் கொண்ட வெண்ணிலவே வானம் விட்டு வாராயோ விண்ணிலே பாதை இல்லை உன்னை தொடையேணி இல்லை பக்கத்தில் நீயும் இல்லை பார்வையில் ஈரம் இல்லை சொந்தத்தில் ஆளும் இல்லை சுவாசிக்க ஆளும் இல்லை. என்ன வார்த்தைகள் வரல, எனக்கு வார்த்தைகள் நிறைய தப்பு தப்பா வருது. என்னால இதுக்கு மேல பாட முடியல. பட் எனக்கு தெரியும் அவர் வந்து அப்பா கூட நல்லா இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இந்த மாதிரி ஒரு இது வேண்டாம். ஸோ எங்க இருந்தாலும் நல்லா இருக்கணும். ஒரு கடைசி பாடம் எனக்கு ரொம்ப பிடிச்சது. பாதி ஜீவன் கொண்டு வேகம் வாழ்ந்து வந்ததோ மீதி ஜீவன் என்னை பார்க்க போது வந்ததோ ஏதோ சுகம் உள்ளூருதே ஏனோ மனம் தள்ளாடுதே ஏதோ சுகம் உள்ளூருதே ஏனோ மனம் தள்ளாடுதே உறவே உறவே உயிரின் உயிரே புது வாழ்வு தந்த வள்ளலே மலரே. சோ ஆஸ் வி ஆல் காட் த சடன் நியூஸ் ஆஃப் த டிமைஸ் ஆஃப் த கிரேட் எஸ்பிபி லெஜண்ட் சார், சோ இட்ஸ் வெரி சேடனிங் ஃபார் ஆல் ஆஃப் அஸ். So there is no one in this country who can ever replace his position. So from my side, I would just like to give you a small tribute by singing a few lines of his very famous song. So here it goes. Aadada medai illai podada vesham illai aadada medai illai podada vesham illai சிந்தாத கண்ணீர் இல்லை சிரிப்புக்கும் பஞ்சம் இல்லை கால் கொண்டு ஆடும் பிள்ளை நூல் கொண்டு ஆடும் பொம்மை கால் கொண்டு ஆடும் பிள்ளை நூல் கொண்டு ஆடும் பொம்மை உன் கையில் அந்த நூல்
நீ சொல்லு நந்தலாலா, உனக்கென்ன மேலே நின்றாய் ஓ நந்தலாலா. உனதானை பாடுகின்றேன் நான் ரொம்ப நாளா. எஸ்பிபி அவர்களுக்காக ஜெயாரங்கன் வந்து ஒரு கவிதை எழுதியிருக்காங்க. இப்ப நான் அதை உங்களுக்காக படிக்கிறேன், அவங்க சார்பாக உங்களுக்காக படிக்கிறேன். பாடுவதற்காகவே இந்த உலகில் உதித்த பாடு நிலாவே, இசையென்ற ஆழ்கடலில் மூழ்கி முத்தெடுத்த முழு நிலவே, நீங்கள் பக்தி பாடல் பாடும்போது கடவுளே உங்கள் ரசிகராக மாறிவிடுகிறார். அதனால்தான் கடவுள் அவர் அருகில் உங்களை வைத்து பார்க்க ஆசைப்பட்டு உங்களை அவரிடம் அழைத்து சென்று விட்டார் போல. நீங்கள் இல்லாத இந்த உலகம் அம்மாவாசை போல இருள் சூழ்ந்து இருக்கிறது. மூ உலகமும் இருக்கும் வரை உங்கள் குரல் ஒலித்து கொண்டே இருக்கும். கள்ளம் கபடம் இல்லாத உங்கள் புன்னகை பேச்சை இனி நாங்கள் எப்போது காணப்போகிறோம்?